இன்றைய நாளும் கோளும் இன்று பிலவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரங்கள் அனுஷம் மற்றும் கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலும் யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும் இன்றைய வார சூலம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் இன்று வடக்கு முகமாக பிரயாணம் செல்பவர்கள் ஆலயத்திற்கு பால் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிவபெருமானை பிரார்த்தனை செய்து மாலை நேரத்தில் பச்சரிசி தானம் செய்தால் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் மனதில் சிறு கிளேசங்களும் சிறு குழப்பங்களும் காலை நேரத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே அலுவலக விஷயங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது வாக்குவாதங்கள் இல்லாமல் அலுவலக விஷயங்களில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பார்த்து பேசினால் இந்த நாளில் உங்களுக்கு மன கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான ஒரு நாளாக அமையக்கூடும் மேஷராசி நேயர்கள் இன்று சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் தீபமேற்றி வழிபட இந்த நாள் சிறந்த நாளாகவே அமைகிறது ரிஷபராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக அமையக்கூடும் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு திருப்தியும் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெரியவர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை மற்றபடி இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் அர்ச்சனை செய்ய மேலும் கூடுதல் நல்ல பலன்களை காணலாம் மிதுன ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு மிகவும் திருப்தியான நாளாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் யோசித்து செயல்பட்ட சில வேலைகள் தாமதமாக இருந்திருந்தால் தாமதித்த வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நிறைவேறும் பணவரவு திருப்தி அளிக்கும் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் அமையும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினுடைய பாசமும் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மிதுன ராசி நேயர்கள் இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து துளசியினால் அர்ச்சனை செய்ய மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமையும் கடகராசி அன்பர்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் ஏற்கனவே வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் இன்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் குடும்பத்தில் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு புத்திரபாகியத்திற்கான ஒரு நல்ல செய்தியை இன்று சிலர் கேட்கலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும் மருத்துவ செலவுகள் குறையும் கடகராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்ய மேலும் நல்ல பலன்களை காணலாம் சிம்மராசி நேயர்கள் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சலசலப்புகள் இன்று பிரச்சனைகளுக்கு பிறகு ஓய்வு பெறும் இந்த நாளில் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல முடிவுகளை காணலாம் உத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக அமையும் பண விவகாரங்களில் மனதிற்கு நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் பண விவகாரங்களில் இன்று உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு இன்று பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் இதற்கான நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபட்டு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி நேயர்களுக்கு புத பகவானினால் சிறு குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு மற்றும் ஆரோக்கியத்திலும் புத பகவானினால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம் இவர்கள் கன்னிராசி நேயர்கள் இன்று கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து கிருஷ்ணருக்கு
துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபட விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியத்தை கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடுகளினால் பிரச்சனை மற்றும் அரசாங்கத்தினால் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு கோர்ட் விவகாரங்கள் மற்றும் போலீஸ் தொந்தரவுகளினால் அவதிப்பட்டோருக்கு இன்று நல்ல முடிவுகளை காணலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபட கோர்ட் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவையே கொடுக்கும். துலாம் ராசி நேயர்கள், கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்டது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, விற்பது போன்ற பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவருக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்க துறையில் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கும் இன்று பைரவரை பிரார்த்தனை செய்வது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் இன்று மருத்துவ செலவுகள் பெரியோர்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவுமே அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு அருகம்புல் அர்ச்சனை செய்ய மனதில் நல்ல இருக்கக்கூடிய பாரங்கள் தீர்ந்து நல்ல முடிவுகளை உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்கள், நீண்ட காலத்திற்கு பிறகு இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு தெளிவான சிந்தனையுடன் சந்திரன் கேத்துவுடன் உங்களுடைய ராசியில் இருந்தாலும் கூட உங்களுடைய மன குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சிந்தனையை கேட்டு எடுத்தால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சகோதர சகோதரியினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் உருவாகலாம். விருச்சிகராசி நேயர்கள், இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து துளசியினால் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இன்று நினைத்த காரியம் கைகூடும். தனுசு ராசி நேயர்கள், நீண்ட காலத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளினுடைய உறவுகள் பலப்படும். பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் மனதில் நல்ல தைரியமும் உற்சாகமும் பிறக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகவும் அமையக்கூடும். நீங்கள் இன்றைய தினத்தில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து புதன்கிழமையாக இருப்பதனால் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் இரண்டு நபர்களுக்கு இன்று அன்னதானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், நல்ல ஒரு திருப்தியான நாளாக இன்று உங்களுக்கு அமையக்கூடும். குறிப்பாக திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கும். மேலும் குழந்தைகளினுடைய கல்வி, முன்னேற்றங்கள் மற்றும் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே அமையக்கூடும். மகர ராசி அன்பர்கள், இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபட நினைத்த காரியம் கைகூடும். கும்பராசி நேயர்கள், ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனைகள், பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளிலோ அல்லது வெளியூரிலிருந்தோ உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்களிடத்திலிருந்து இன்று நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு தீர்வுகள் பிறக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வழிபட இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் கிடைக்கும். குழந்தைகளின் மேன்மை இன்று உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெரியோர்களின் உடல் நலம் நன்றாகவே தேரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் திருப்தி கிடைக்கும். இன்றைய தினத்தில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதிற்கு சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வருவதற்கான விசேஷங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து லக்ஷ்மி நாராயண பெருமாளை பிரார்த்தனை செய்ய தாமரப்பூவினால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும்.